வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்திகள் வாசிப்பது சரவணன். காஷ்மீர் மாநிலத்தில் வெடிகுண்டு தாக்குதலுக்கு பலியான ராணுவ வீரர்களுக்கு உதகை வழக்கறிஞர்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தும் வகையில் மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. காஷ்மீர் மாநிலத்தில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது தீவிரவாத அமைப்பு நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 40 மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் பலியாகினர். நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உதகை வழக்கறிஞர்கள் சார்பில் உதகை ATC திடல் பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் எனவும், நாட்டில் தீவிரவாதத்தை ஒழிக்கவும், வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கவும் போன்ற வாசகங்களை கொண்ட பதாதைகளை ஏந்திச் சென்றனர். நாட்டில் தீவிரவாதத்தை ஒழிக்க பாரத பிரதமருக்கு வழக்கறிஞர்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றும் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் 100 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து எமது செய்தியாளர் தமிழ் வெங்கடேசன்.